வியர்வைக்கு கிடைக்கும் வெகுமதி கழகம் சூடும் மணிமுடி என்ற விழாவிற்கு தலைமையேற்றுள்ள எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சுதாகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்திருக்கும் நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு, கிழக்கு என்றாலே நிகழ்ச்சி என்று தனக்கென மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் தனி இடத்தை பிடித்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, திராவிட கழக தலைவர் அண்ணன் மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வர இருக்கும் கழக பொது செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து மேலும் சிறப்பித்திருக்கும் கழக துணை செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான அண்ணன் பொன்முடி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்ட கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து கழக தொண்டர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியார் அவர்கள் காலம் தந்த தலைவர், திசையறியாத திணறிய தமிழகத்தை தன் ஆட்சி கொண்டு நல்வழிப்படுத்திய தலைவர், உழைப்பு 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 என்று உழைப்பால் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு இன்று தமிழகத்தையும் செதுக்கி கொண்டிருக்கும் தலைவர் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். முதல்வர்க்கெல்லாம் முதல்வராக முத்தமிழ் அறிஞர் ஐயா அவர்கள் இருந்தார். ஏழை எளியோர்களின் இதயத்தில் வாழ்வில் கொண்டு இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் இன்று நம் திராவிட ஆட்சியை கொண்டு நம் தமிழகத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஆட்சியை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரண்டாவது முறையாக கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்த எனக்கு வயதோ அனுபவமோ எதுவுமே கிடையாது, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வியர்வைக்கு கிடைக்கும் வெகுமதி கழகம் சூடும் மணிமுடி என்ற விழாவிற்கு தலைமையேற்றுள்ள எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சுதாகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்திருக்கும் நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு, கிழக்கு என்றாலே நிகழ்ச்சி என்று தனக்கென மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் தனி இடத்தை பிடித்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, திராவிட கழக தலைவர் அண்ணன் மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வர இருக்கும் கழக பொது செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து மேலும் சிறப்பித்திருக்கும் கழக துணை செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான அண்ணன் பொன்முடி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்ட கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து கழக தொண்டர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியார் அவர்கள் காலம் தந்த தலைவர், திசையறியாத திணறிய தமிழகத்தை தன் ஆட்சி கொண்டு நல்வழிப்படுத்திய தலைவர், உழைப்பு 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 என்று உழைப்பால் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு இன்று தமிழகத்தையும் செதுக்கி கொண்டிருக்கும் தலைவர் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். முதல்வர்க்கெல்லாம் முதல்வராக முத்தமிழ் அறிஞர் ஐயா அவர்கள் இருந்தார். ஏழை எளியோர்களின் இதயத்தில் வாழ்வில் கொண்டு இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் இன்று நம் திராவிட ஆட்சியை கொண்டு நம் தமிழகத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஆட்சியை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரண்டாவது முறையாக கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்த எனக்கு வயதோ அனுபவமோ எதுவுமே கிடையாது, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.